தமிழகத்தில் நாளை நடைபெறவிருந்த 8வது கட்ட கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் வரும் 14ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடுப்பூசி தேவைப்படுபவர்களின் வீடுகளுக்கு தேடிச் சென்று தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மெகா தடுப்பூசி முகாம் ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் கிராமங்களில் உள்ள வீடுகளுக்கு தேடிச் சென்று தடுப்பூசி போடும் பணி தொடர்ந்து நடைபெறும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி மாபெரும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் இயக்கம் தொடங்கப்பட்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகின்றன. 9 மாத காலத்திற்குள் 100 கோடிக்கும் மேல் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு இதுவரை 107 கோடி வரை தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்திலும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் நோக்கத்தில் பல இடங்களில் கூடுதல் மையங்கள் அமைக்கப்பட்டு மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக 16 மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் சிறப்பு முகாம்களை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒருவார காலம் கழித்து சிறப்பு முகாமை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது.